உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். இந்தியாவின் இணைப்பு மொழியாக ஹிந்தி இருக்க வேண்டும் என்று அமித் ஷா கூறியிருந்தது தொடர்பாக இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமிழ்தான் இந்தியாவின் இணைப்பு மொழி என அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். மாநிலங்களில் மக்களுக்கு ஆங்கிலம் பயன்பாட்டு மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் இருந்து வரும் நிலையில் ஆங்கிலத்தின் பயன்பாட்டை குறைத்து அதிக அளவில் இந்தி மொழியை பயன்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சமீபத்தில் பேசியிருந்தார். இது இந்திய அளவில் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்த பதிவு ஒன்று பேசுபொருளானது. தமிழர்களால் அது வைரலாக்கப்பட்டது. இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் எனும் பாவேந்தன் பாரதிதாசன் வாசகத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்த ஏ.ஆர். ரஹ்மான் கையில் லகரத்தை ஏந்தி கொண்டு கருத்த தேகம் கொண்ட ஒரு பெண் துள்ளி குதிப்பது போல வரையப்பட்ட படத்தை தமிழினங்கு என்று குறிப்பிட்டும் பதிவு செய்திருந்தார். இந்த பதிவு ஏ.ஆர். ரஹ்மான் அமித்ஷாவிற்கு கொடுத்த பதிலடி என கூறி நெட்டிசன்கள் கமெண்ட்களை தெரிக்கவிட்டு அந்த பதிவை வெறித்தனமாக ஷேர் செய்தனர். இந்நிலையில் இந்திதான் இந்தியாவின் இணைப்பு மொழி என அமித்ஷா பேசியுள்ளாரே என ஏ.ஆர். ரஹ்மானிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு இந்தியாவின் இணைப்பு மொழி தமிழ்தான் என அதிரடியாக பதில் சொல்லி இசை புயல் புரட்சி புயலாக மாறியுள்ளார். முன்னதாக சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய ஏ.ஆர். ரஹ்மான் வட இந்தியா தென்னிந்தியா என்று இல்லை, இந்தியாவில் எங்கிருந்தாலும் இந்தியாதான். அதேபோல் தமிழ் திரைப்படங்களைப் போலத்தான் மலையாள படமும் தெலுங்கு படமும், அதனை எங்கு பார்த்தாலும் நம்ம படம்டா என்ற உணர்வு ஏற்படும் என்று பேசிய ரஹ்மான் திரைப்படங்கள் மூலம் மக்களை எளிதாக பிளவுபடுத்திவிட முடியும் என்றும், ஆனால் நாம் இப்போது செய்ய வேண்டியது அதே திரைப்படங்கள் மூலம் அவர்களை ஒன்றிணைப்பதுதான் என பேசி பலரையும் ஆச்சரியப்படுத்தினார். இந்த நேரத்தில்தான் நமது ஒற்றுமையின் பலத்தை காட்ட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல். முருகனை மேடையில் வைத்துக் கொண்டே ஏ.ஆர். ரஹ்மான் பேசியது அமித்ஷாவின் பேச்சுக்கு அவர் நேரடியாக அளித்த எதிர்வினையாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல் 7 ஆண்டுகளுக்கு முன் தான் மலேசியா சென்றிருந்த போது சீனர் ஒருவரை சந்தித்தேன் என்றும், அவர் தனக்கு வட இந்தியர்கள் வெளுத்த நிறத்தில் இருப்பதால் அவர்களையும் அவர்களது திரைப்படங்களையும் பிடிக்கும் என்று சொன்னதாகவும் பேசிய ரஹ்மான் அவர் நிறத்தை காரணம் காட்டி அப்படி சொன்னது தன்னை மிகவும் பாதிப்படைய வைத்தது என்றும் மேடையிலேயே வருத்தமடைந்தார். எனவே தென்னிந்திய படங்களில் கருப்பாக இருப்பவர்களுக்கு சிறந்த வலிமையான கதாபாத்திரங்களை கொடுங்கள், தென்னிந்தியர்களின் சிறப்பம்சம் அவர்களுக்கு தங்களுடைய கருப்பான நிறம் பிடிக்கும் என பேசி அரங்கையே அதிரச் செய்தார் ஏ.ஆர். ரஹ்மான். ஏ.ஆர். ரஹ்மான் வெளியிட்ட தமிழினங்கு கருத்து நிறத்தில் இருந்ததால் சமூக வலைதளங்களில் சிலர் இதனை விமர்சித்த நிலையில் கருத்து நிறத்தை விரும்புபவர்கள்தான் தென்னிந்தியர்கள் என்ற பாணியில் பேசி அதற்கும் பதிலடி கொடுத்துள்ளார் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தப்போ ஒரு சைனீஸ் ஜென்டில்மேன் வந்தார், ரொம்ப நைஸ் கை. He was telling, "Oh, I like India. You're from India. I like India. I like North India better. They are more fair. They are much more favorite. Their movies are much more charming." So I was thinking, those South Indian movies பார்த்தா இல்ல எதனால அந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு I think it deeply disturbed me. Then I discovered, I think what we need to do, I think, in my humble opinion, is to cast people with color, make them empowering, and give them characters which will give the dignity, and that's very important. Newsreaders, and this is the most important thing South Indians can do, because we love our color, and we need to represent them in the most glorious, dignified way. உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.